நாவில் தமிழ் நவிலும் அனைவருக்கும் வணக்கம். நான் மோகன், இது நமது கல்வி வாசல். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கிலீஷ் இட்டாலிக் ஹேண்ட்ரைட்டிங் பார்ட் 3ல வீக்ஸ் அண்ட் மந்த் எப்படி நாம வந்து ஃபோர் லைன்ல எழுதுது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி போன வீடியோல ஜி அண்ட் எஃப் இதை பயன்படுத்தி சில வார்த்தை எழுதி காட்டுங்கன்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்தீங்க. அதை நான் முதல்ல பண்ணிடுறேன். ஜிய பயன்படுத்தி ஒரு வார்த்தை எழுதுறேன், காட். இதுல பாருங்க, ஜி ஜிக்கு வந்து ஜாயினிங் லைன் இல்லை, அதனால அது ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் ஓ, அதுக்கு ஜாயினிங் லைன் இருக்கு. தென் டி, காட் அப்படிங்கிற வார்த்தை எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வேர்டு வந்து எஃப் பயன்படுத்தி ஃபார் அப்படிங்கிற வார்த்தை எழுதுறேன். எஃப் ஓ, ஓக்கு ஜாயினிங் லைன் இருக்கு, ஆர். இப்போ இங்கே நான் ஜாயினிங் லைன் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் அதில் கவனமாக இந்த ஹேண்ட் ரைட்டிங் எழுதும்போது வேர்ட்ஸாக எழுதும் போது கவனிக்க வேண்டியது, எந்தெந்த ஆல்ஃபபெட்டுக்கு ஜாயினிங் லைன் உண்டு, எதுக்கு ஜாயினிங் லைன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு முறை சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏ அப்படிங்கிற ஆல்ஃபபெட் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஜாயினிங் லைன் இருக்குது. அப்போ நீங்கள் இது எப்படி வந்து பாருங்கள், நெக்ஸ்ட்டோட ஜாயின் பண்ணுறதுனால இங்கே நிறுத்தாமல் மேலே கொண்டு போயிட்டு மிடிலில் கொண்டு போய் நிறுத்தணும், அல்லது பக்கத்தில் ஒரு வேர்டு இல்லைன்னு சொன்னால் பாதியில் கொண்டு போய் நிறுத்தணும். இது லாஸ்ட் வேர்டாக வரும் பொழுது சம் ஆல்ஃபபெட்ஸ்க்கு வந்து ஜாயினிங் லைன் இருக்காது. இப்போ ஜியே பாருங்களேன், ஜிக்கு வந்து ஜாயினிங் லைன் இல்லை, அப்போ இதை பற்றி கவலை இல்லை நமக்கு. அப்போ ஜாயினிங் லைன் இல்லாத ஆல்ஃபபெட்டு ரொம்ப ஈஸி. ஜாயினிங் லைன் உள்ள ஆல்ஃபபெட் எழுதும் பொழுது அந்த ஜாயினிங் லைனை மிடில் கொண்டு போய் நிறுத்தணுன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு ஆல்ஃபபெட் கூட எழுதி காட்டுறேன், ஹெச் எழுதுறேன் பாருங்கள். ஹெச் வந்து அப்பர் வேர்டு, இருந்தாலும் பாருங்கள் இங்கே நிறுத்தக்கூடாது, ஏன்னா இது ஜாயினிங் லைன் உள்ள ஆல்ஃபபெட் அப்படிங்கிறதுனால இதை கொண்டு போயிட்டு மிடில் நிறுத்தணுன்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், டேஸ் நம்ம எப்படி எழுதுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சண்டே பாருங்க, எஸ் கேபிடல் லெட்டர் போட்டுக்கிறேன். இது நீங்க நல்லா கவனிக்கலாம், ஏன்னா கேபிடல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் எல்லாமே ஜாயினிங் எப்படி இருக்குன்னு நீங்க கிளியரா கத்துக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும். நல்லா கவனிங்க, எஸ் போட்டு. நெக்ஸ்ட் யூ, யூக்கு வந்து ஜாயினிங் லைன் இல்லை, அதனால இங்கே நிறுத்திக்கிறேன். என் பாருங்க, இங்க நிறுத்தக்கூடாது, ஜாயினிங் லைன் இருக்கிறதுனால மிடில் வரைக்கும் கொண்டு போங்க. என் நெக்ஸ்ட் வேர்டு டி, டி ஏ, ஏக்கும் ஜாயினிங் லைன் இருக்கு. தென் ஒய், ஒய் உங்களுக்கு தெரியும், இங்கே முனையில் கொஞ்சம் லைட்டாக அப்படி வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வருதா பாருங்க. சண்டே எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வேர்டு மண்டே, எம் கேப்டர் போட்டுடுறேன். எம் ஓ ஜாயினிங் லைன் இது, என் உங்களுக்கே தெரியும், அதனால் நான் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டே, டி ஏ ஒய், இன்னும் கிட்டே கவனிக்கலாம். நெக்ஸ்ட் டியூஸ்டே, டி கேப்டர் யு ஜாயினிங் லைன் இல்லை. இ எஸ் டி ஏ ஜாயினிங் லைன் இருக்கு, அதனால இங்கே நிறுத்தக்கூடாது, மேலே கொண்டு போங்க. தென் ஒய், இப்போ இங்கே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இ எஸ் எப்படி போட பாருங்க. இ போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போடணும், இங்கே கொஞ்சம் வளைச்சிக்கிட்டு. நெக்ஸ்ட் வேர்டு எஸ்ங்கிறதுனால அந்த ஜாயினிங் லைன்லேயே நான் எஸ் எப்படி கொண்டு வந்துடுறேன். அப்போ நம்ம இ தனியாக போட்டு அதுக்கு மேலே எஸ் இப்படி போட வேண்டாம், அந்த ஜாயினிங் லைனையே நாம் எஸ்ஸாக மாற்றிக்கலாம். அப்போ இ அண்டு எஸ் போடும்போது கொஞ்சம் ட்ரிக்ஸ் தான், கொஞ்சம் கவனிச்சா நீங்கள் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வேர்டு வெட்னஸ்டே, டபிள்யூ பாருங்கள், எம் அப்படியே கவுத்து போடுறேன், அதான் டபிள்யூ. டபிள்யூ திரும்ப பாருங்கள், இ வெட் என் இ எஸ் இங்கேயும் இஎஸ் எப்படி போட்டோம் கவனிச்சிருப்பீங்க. டே, டி ஏ ஒய், அப்போ நீங்கள் கவனிச்சு இந்த வேர்ட்ஸ்லாம் எழுதும்போது பாருங்கள் அந்த ஜாயினிங் லைன் முழுக்கவே மிடில்குள்ளவே வந்துடுது. ஜாயினிங் லைன் வந்து மிடிலில் தாண்டி மேலே போகக்கூடாது, லோயரில் ஜாயினிங் லைனே வராது. அப்போ இந்த கவனம் முழுக்க அந்த மிடில் லைன்லேயே, ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயினிங் லைன், ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயினிங் லைன், ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயினிங் லைன். அப்போ ஜாயினிங் லைன் மிடில் தாண்டி மேலே போகக்கூடாதுன்றது நீங்கள் கவனமாக இருக்கும். வெட்னஸ்டே. அடுத்து தேர்ஸ்டே பாருங்க, டி ஹெச் யு ஆர் எஸ் டி ஏ ஒய், தேர்ஸ்டே. ஃப்ரைடே, எஃப் ஆர் ஐ டி ஏ ஒய், எல்லாத்துலேயும் டே டேன்னு வந்ததுனால டேங்கிற வார்த்தை உங்களுக்கு எழுத தெரியும். இங்கே புதுசாக போட்டுருக்கு ஆர், ஆறுக்கு ஜாயினிங் லைன் இல்லை, அதனால் அப்படியே விட்டுறேன் ஆறு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு ஐ வந்து கிட்ட போட்டு வேலை போதும்.
சாட்டர்டே லாஸ்ட் வேர்டு பாருங்க சாட்டர்டே எஸ் கேபிட்டல் லெட்டர் ஏ கவனிச்சிருப்பீங்க ஏ இங்க நிறுத்த இல்லாமா நிறுத்தக்கூடாது ஏன்னா ஏக்கு ஜாயினிங் லைன் இருக்கிறதுனால இதை கொண்டு போயிட்டு மிடில் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகணும் டி டீக்கும் பாருங்க ஜாயினிங் லைன் இருக்கு அப்போ இங்கே நிறுத்தக்கூடாது இங்கே கொண்டு போய் நிறுத்தணும் அப்போ நீங்கள் கவனிச்சிங்களா ஏவும் பாருங்க இப்படி போனேன் டீயும் பாருங்க இப்படி போனேன் அப்போ எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் கிராஸ் லைன் இதை தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன் யூ சாட்டர் டே டி ஏ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம மந்த் வந்து எப்படி ஃபோன் எழுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஜான்வரி ஜே கேபிட்டல் லெட்டர் ஏ உங்களுக்கு எப்படி போகணும்னு தெரியும் ஸோ ஜாயினிங் மேலே கொண்டு போயிட்டேன் என் யூக்கு ஜாயினிங் இல்லை அதெல்லாம் இங்கே நிறுத்திட்டேன் நெக்ஸ்டோட கிட்ட எழுதிக்கிறேன் ஏ ஆர் ஒய் ஜான்வரி நெக்ஸ்ட் பிப்ரவரி பாருங்க F E B R U R க்கும் ஜாயினிங் இல்லை U க்கும் இல்லை A R Y அப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஜாயினிங் லைன் இல்லாத வாரத்துக்கு நமக்கு கவலையே கிடையாது நம்ம அதை கிட்ட கிட்ட எழுதி போகிறோம் ஜாயினிங் லைன் உள்ள வேர்ட்ஸை தான் நாம் வந்து அந்த மிடில் வரைக்கும் ஜாயினிங் லைன் போகணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வேர்டு மார்ச் எம் பாருங்க கீழே வரைக்கும் கொண்டு வரேன் எம் சிலர் வந்து எம் இதோட இப்படி போடுவாங்க அப்படி போடக்கூடாது இது வந்து கீழே வரைக்கும் வரணும் எம் ஏ ஆர் சி ஹெச் ஏப்ரல் ஏ பி ஆர் ஐ எல் இப்போ பாருங்க நீங்கள் கவனிங்க எல்லுக்கு அடுத்து எந்த வேர்டும் இல்லை அப்போ நான் இதை வந்து பாதில் நிறுத்திட்டா போதும் மிடில் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை மே எம் ஏ ஒய் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டுருவீங்க நினைக்கிறேன் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஜூன் ஜே யூ பாருங்க ஜாயினிங் லைன் இல்லை என் நெக்ஸ்டோட இ அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக போடுங்க ஜூலை ஜே யூ எல் ஒய் ஆகஸ்ட் ஏ யூ ஜி யூ எஸ் டி செப்டம்பர் எஸ் இ பி டி இ எம் பி இ ஆர் டி க்ளோஸ் பண்ணிங்க செப்டம்பர் அக்டோபர் ஓ கேபிட்டல் ஓ போட்டேன் சி கவனிங்க சி இங்கே சியில் நீங்கள் கவனிக்கின்றது மேலே சின்னதான கோடு ஸ்ட்ரெயிட் லைன் அப்புறம் இது ஜாயினிங் லைன் டி ஓ பி இயும் அதே தான் அப்போ கவனிச்சிருப்பீங்க சி அண்டு இ சேம் சேம் ஸ்ட்ரோக் தான் அக்டோபர் நவம்பர் என் ஓ விக்கு ஜாயினிங் லைன் இல்லை இ எம் பாருங்க எம் நீங்கள் போட்டீங்கன்னா அழகாக இருக்கும் நவம் பி ஆர் நெக்ஸ்ட் லாஸ்ட் வேர்டு டிசம்பர் டி இ சி இ எம் பி கொஞ்சம் இ கொஞ்சம் வேகமாக போட்டேன் நீங்கள் கரெக்டாக பாருங்கள் இ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் இட்டாலி ஹேண்ட்ரைட்டிங்ல பார்ட் த்ரீல டேஸ் அண்டு மந்த் நாம எப்படி வந்து ஃபோன் லைன் எடுத்து நம்ம கத்துக்கிட்டோம் இது உங்களுக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறேன் இதுல ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நிறுத்திடாம மறக்காம உங்களுடைய சந்தேகத்தையோ அல்லது உங்களுடைய கருத்துக்களையோ கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தாங்க